தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர் கூறிய உபதேசங்கள். செல்வத்தை நான் விரும்புவது அது கிடைத்தவுடன் இன்புறுவதற்காக அல்ல, பிராமணர்களை தாங்கிக் கொள்ளவே நான் அதை விரும்புகிறேன். பேராசையின் காரணமாக நான் அதை விரும்பவில்லை. எங்களை போன்ற ஒருவனால் தன்னை பின்பற்றுபவர்களை பேணவும் ஆதரிக்கவும் இயலவில்லை என்றால் எதற்காக அவன் இல்லற வாழ்வை மேற்கொள்ள வேண்டும்? அனைத்து உயிரினங்களும் தாங்கள் ஈட்டிய உணவை தங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதை காண்கிறோம். அப்படியே இல்லற வாழ்வை வாழ்பவனும் தங்களுக்காக சமைத்து கொள்ளாமல் இருக்கும் எதிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் தன் உணவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நல்ல மனிதர்களின் வீடுகள் அமர்ந்து கொள்ள புல்லும், ஓய்ந்திருக்க வெளியும், கழுவ தாகம் தணிக்க நீரும், நான்காவதாக இன்சொல்லும் இல்லாமல் இருக்காது. களைப்புற்றவனுக்கு படுக்கையும், நெருப்பதால் சோர்ந்தவனுக்கு இருக்கையும், தாகத்தில் இருப்பவனுக்கு நீரும், பசித்திருப்பவனுக்கு உணவும் எப்போதும் கொடுக்கப்பட வேண்டும். விருந்தினர்களை இனிமையான பார்வையாலும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடும் இனிமையான வார்த்தைகளாலும் வரவேற்க வேண்டும். வீட்டின் உரிமையாளன் விருந்தினரை கண்டதும் உடனே எழுந்து அந்த விருந்தினரை எதிர்கொண்டு அழைத்து அவர்களுக்கு இருக்கை அளித்து அவரை வணங்க வேண்டும். இதுவே நிலையான அறமாகும். அக்னிஹோத்திரம் செய்யாதவர்களும் காளைகளை கவனிக்காதவர்களும் உற்றார் உறவினரை பேணி காக்காதவர்களும் விருந்தினர் நண்பர்கள், மகன்கள், மனைவியர், பணியாட்கள் ஆகியோரை புறக்கணிப்பவர்களும் பாவத்தால் எரிக்கப்படுகின்றனர். தன் ஒருவனுக்காக மட்டுமே ஒருவன் உணவு சமைக்கக்கூடாது. தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் படைக்காமல் எவனும் எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது. தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் படைக்கப்படாத உணவை ஒருவன் உண்ணக்கூடாது. காலையிலும் மாலையிலும் நாய்களுக்கும் பறவைகளுக்கும் உணவை தரையிலிட்டு வைஸ்வதேவ வேள்வியை ஒருவன் செய்ய வேண்டும். விருந்தினர்களுக்கு கொடுத்து வேள்வியில் எஞ்சிய உணவை உண்பவர்கள் அமிர்தத்தை உண்டதாக கருதப்படுகிறார்கள். ஒரு விருந்தினருக்கு உணவளிப்பது ஒரு வேள்விக்கு நிகரானதாகும். ஒருவன் தன் விருந்தினரை பார்க்கும் இனிமையான பார்வை, அர்ப்பணிப்புடன் கூடிய கவனிப்பு, இனிமையான பேச்சு, பின்தொடர்ந்து அவன் அளிக்கும் மரியாதை, அவன் கொடுக்கும் உணவு மற்றும் நீர் ஆகியவையே அந்த வேள்வியின் 5 தட்சிணைகள். முன்பு எப்போதும் கண்டிராதவனும் களைப்படைந்திருப்பவனுமான வழிப்போக்கனுக்கு அளவற்ற உணவை கொடுப்பவன் பெரும் நன்மையை அடைகிறான். இல்லற வாழ்வு வாழ்ந்து இத்தகைய செயல்களை செய்பவன் பெரும் ஆன்ம தகுதிகளை அடைகிறான். கோபமே மனிதனை கொல்லும், அதே வேளை கோபமே மனிதனை வளம் பெறவும் வைக்கும். கோபமே செழிப்பு மற்றும் துரதிருஷ்டங்களுக்கு வேர் காரணமாகும். எவன் கோபத்தை அடக்குகிறானோ அவன் செழிப்பை அடைகிறான். கோபத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் மனிதன் தனது கடும் கோபத்தின் விளைவாக துரதிருஷ்டத்தை வரவழைத்துக் கொள்கிறான். உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களின் அழிவுக்கும் கோபமே காரணமாக இருக்கிறது. உலகத்திற்கே அழிவை கொண்டு வரும் கோபத்தை நான் எப்படி விரும்பி ஏற்பேன்? கோபம் கொள்ளும் மனிதன் பாபம் இழைக்கிறான். கோபம் கொண்ட மனிதன் தனது குருவை கூட கொல்வான். கோபம் கொண்ட மனிதன் தனக்கு மேலானவர்களை கூட கடும் சொற்களால் அவமதிப்பான். கோபம் கொண்ட மனிதன் எது சொல்லப்பட வேண்டும், எது சொல்லப்படக்கூடாது என்பதற்கு உண்டான வேறுபாட்டை அறியாமல் போகிறான். கோபம் கொண்ட மனிதன் செய்ய முடியாத செயல் எதுவும் இல்லை. கோபம் கொண்ட மனிதனால் சொல்ல முடியாத வார்த்தைகளும் எதுவும் இல்லை. கோபத்தின் காரணமாக ஒரு மனிதன் கொல்லப்படத்தகாத மனிதனையும் கொன்றுவிடுகிறான். கோபம் கொண்ட மனிதன் தனது ஆன்மாவை கூட யமனின் உலகுக்கு அனுப்புவான். இக்குறைபாடுகளைக் கண்டே ஞானமுள்ளோர் உயர்ந்த செழிப்பை இவ்வுலகிலும் மறு உலகிலும் அடைய தங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்கின்றனர். இதன் காரணமாகவே அமைதியான ஆன்மா கொண்டோர் கோபத்தை தங்களிடமிருந்து விரட்டுகின்றனர். இப்படி இருக்கும்போது எங்களை போன்றோர் எப்படி அதில் ஈடுபடுவோம்?
இதையெல்லாம் கருதியே எனது கோபம் தூண்டப்படவில்லை. கோபம் கொண்ட மனிதனுக்கு எதிராக எந்த செயலும் செய்யாத மனிதன் தன்னையும் பிறரையும் பெரும் அச்சத்திலிருந்து காத்து கொள்கிறான். உண்மையில் அப்படிப்பட்ட மனிதன் தனக்கும் கோபம் கொண்ட மனிதனுக்கும் மருத்துவன் போன்றவன் ஆவான். மற்றவர்களால் துன்பத்திற்கு உள்ளான பலவீனமான மனிதன் தனது முட்டாள்தனத்தால் தன்னைவிட பலசாலிகளிடம் கோபமாக நடந்து கொண்டால் தனது அழிவுக்கு தானே காரணமாகிறான். இப்படி தெரிந்தே தனது உயிரை விடும் மனிதர்களுக்கு எந்த உலகமும் கிடைக்காது. பலவீனமான மனிதன் கோபத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. துன்பத்தில் இருக்கும் ஞானமுள்ள மனிதன் கோபப்படாமல் இருந்தால் தனக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவனை விட மறு உலகில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதன் காரணமாகவே பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் ஞானமுள்ள மனிதன் எப்போதும் தன்னை துன்புறுத்துகிறவனையும் அவன் கெட்ட காலத்தில் இருந்தாலும் கூட மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அறம் சார்ந்தவர்கள் கோபத்தை வென்றவர்களை பாராட்டுகிறார்கள். உண்மையில் நேர்மையானவனும் மன்னிக்கும் குணமுள்ளவனும் எப்போதும் வெற்றி பெறுவான் என்பதே அறம் சார்ந்தவர்கள் கருத்து. உண்மையே பொய்யை விட நன்மை, மென்மையான நடத்தையே கடுமையான நடத்தையை விட நன்மை. பொங்கி வரும் கோபத்தை தனது ஞானத்தால் அடக்குபவனே பலம் கொண்ட மனிதன் என்று உண்மையை அறிந்த கற்றவர்கள் சொல்கிறார்கள். கோபம் கொண்ட மனிதன் நடைபெறும் காரியங்களை அதன் உண்மைத்தன்மையுடன் பார்ப்பதில்லை. கோபம் கொண்ட மனிதன் தனது வழியை காண்பதில்லை. அவன் மனிதர்களையும் மதிக்க மாட்டான். கோபம் கொண்ட மனிதர் கொல்லத்தகாதவர்களையும் கொல்வான். கோபம் கொண்ட மனிதன் தனது ஆசான்களையும் கொல்வான். ஆகையால் சக்தி கொண்ட மனிதன் கோபத்தை தூரத்தில் விலக்கி வைக்க வேண்டும். கோபத்தில் மூழ்கிய மனிதன் பராக்கிரமசாலிக்கே உரிய பெருந்தன்மை, கண்ணியம், தைரியம், திறமை மற்றும் பிற குணங்களை எளிதாக அடைவதில்லை. கோபத்தை கைவிடுவதால் ஒரு மனிதன் சரியான சக்தியை வெளிப்படுத்த முடியும். அதேவேளை கோபம் கொண்ட மனிதனால் சரியான நேரத்தில் தனது சக்தியை வெளிப்படுத்த முடியாது. அறியாமையில் இருப்பவர்களே கோபத்தை சக்திக்கு சமமாக கருதுவார்கள். கோபம் என்பது உலகத்தின் அழிவிற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சரியாக நடக்க விரும்பும் மனிதன் எப்போதும் கோபத்தை கைவிட வேண்டும். தனது வகைக்கே உரிய அற்புதமான அறங்களை கைவிட்ட மனிதன் கோபப்படுபவனாக இருப்பான். அனைத்து விதங்களிலும் மீறி நடக்கும் ஒளியற்ற மனம் கொண்ட முட்டாள்கள் இப்படி நடந்து கொள்ளும்போது, ஓ, என்னை போன்ற ஒருவன் அவர்களைப் போல எப்படி மீறி நடக்க முடியும்? பூமியை போன்ற பொறுமையுள்ள மனிதர்கள் இல்லையென்றால் தொடர்ந்து கோபப்படும் மனிதர்களால் உலகம் அமைதியற்றே இருக்கும். காயப்பட்டவர்கள் தங்கள் காயங்களுக்கு பதிலடி கொடுப்பதும், மேலானவனால் தண்டிக்கப்பட்டவன் அந்த மேலானவனை பதிலுக்கு தண்டிப்பதும் அனைத்து உயிர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கும். உலகத்தில் பாவம் அதிகரிக்கும். வேறு மனிதரிடம் தீய வார்த்தைகளை கேட்கும் மனிதன் பதிலுக்கு அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்வதும், காயம் கொண்ட மனிதன் தனது காயங்களுக்கு பதிலடி கொடுப்பதும், தண்டனை பெற்ற மனிதன் பதிலுக்கு தண்டிப்பதும் ஏற்படுவதால் தந்தையர் மகன்களையும், மகன்கள் தந்தையர்களையும், கணவர்கள் மனைவியையும், மனைவியர் கணவர்களையும் கொல்லும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட கோபம் நிலவும் உலகத்தில் பிறப்பு எப்படி ஏற்படும்? உயிர்களின் பிறப்பு சமாதானத்தால் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள். மன்னர்களும் கோபத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தால் குடிமக்கள் விரைவில் அழிவை சந்திப்பார்கள். ஆகையால் கோபம் மக்களின் அழிவுக்கும் துயரத்திற்கும் காரணமாகும். மன்னிக்கும் தன்மையுடன் பூமியை போன்ற பொறுமை கொண்ட மனிதர்கள் உலகத்தில் இருப்பதாலேயே உயிர்கள் செழிப்பையும் வாழ்வையும் பெறுகின்றன. என்ன காயம் ஏற்பட்டாலும் ஒருவன் மன்னிக்க வேண்டும். மனிதன் மன்னிக்கும் தன்மையுடன் இருப்பதாலேயே உயிர்களின் தொடர்ச்சி ஏற்படுகிறது. கோபத்தை வெல்பவனே ஞானி, அவனே பலவான். கோபத்தை வெல்லும் சக்தி படைத்த மனிதன் பல எண்ணற்ற மகிழ்ச்சி நிறைந்த இன்பகரமான உலகங்களுக்கு சொந்தக்காரனாவான். அதே வேளையில் கோபம் கொண்ட மனிதன்
முட்டாள் என்று அழைக்கப்பட்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அழிவை சந்திக்கிறான். எப்போதும் மன்னிக்கும் தன்மை கொண்ட பொறுமையாளர்களுக்காக சிறப்பு மிகுந்த மன்னிக்கும் தன்மை கொண்ட காசியப்பர் இந்த வரிகளை பாடியிருக்கிறார். மன்னிப்பதே அறம், மன்னிப்பதே வேள்வி, மன்னிப்பதே வேதம், மன்னிப்பே ஸ்ருதி. இதை அறிந்த மனிதன் எதையும் மன்னிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருப்பான். பொறுமையே பிரம்மம், பொறுமையே உண்மை, மன்னிப்பே பாதுகாக்கப்பட்ட ஆன்ம தகுதி. எதிர்கால ஆன்ம தகுதியை காப்பது பொறுமையே. பொறுமையே தவம், பொறுமையே புனிதம், பொறுமையாலேயே இந்த அண்டம் தாங்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த பல வேள்விகளை செய்தவர்கள், வேதங்களை அறிந்தவர்கள் மற்றும் தவசிகள் அடையும் உலகத்தை பொறுமைசாலி அடைவான். வேத வேள்விகள் செய்பவர்களும் அறத்தின்படியான நன்மையான சடங்குகளை செய்பவர்கள் மற்ற உலகங்களை அடைவார்கள். பொறுமைசாலி புகழப்படும் பகுதிகள் கொண்ட பிரம்மனின் உலகத்தை அடைவான். பலசாலிகளின் பலமே பொறுமை, பொறுமையே வேள்வி, பொறுமையே மன அமைதி. இப்படி இருக்கும்போது பிரம்மம், உண்மை, ஞானம் ஆகியவற்றை அடைய விரும்பும் எங்களை போன்றோர் எப்படி பொறுமையை கைவிட முடியும்? பொறுமையாக இருப்பவன் பிரம்மத்தை அடைய முடியும் என்பதால் ஒரு ஞானி பொறுமையை கை கொள்ள வேண்டும். பொறுமைசாலிகளுக்கு இந்த உலகம் சொந்தம், மறு உலகமும் அவர்களுடையதே. பொறுமை மதிப்பையும் அருளையும் பெற்றுத்தருகிறது. பொறுமையால் கோபத்தை வெற்றி கொள்ளும் மனிதர்கள் உயர்ந்த உலகங்களை அடைவார்கள். ஆகையால் பொறுமையே உயர்ந்த அறம் என்று சொல்லப்படுகிறது. பொறுமை குறித்த இந்த வரிகளை கேட்ட பிறகு உனக்குள் உள்ளடங்கு, கோபத்திற்கு ஆளாகாதே. மரத்தால் செய்யப்பட்ட மரப்பதுமையை கட்டி நூல் கொண்டு ஆட்டி வைப்பது போல அனைத்து துன்பங்களையும் இன்பங்களையும் விதிப்பவனான மேலான கடவுள் தான் படைத்த மக்களை ஆட்டி வைக்கிறான். அனைத்து பொருட்களையும் மூடியிருக்கும் வெளியைப் போல கடவுளும் அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஊடுருவி இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் விதிக்கிறான். நூலால் கட்டப்பட்ட பறவை போல அனைத்து உயிரினங்களும் கடவுளை நம்பியே இருக்கின்றன. அனைவரும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்களே அன்றி வேறு யாருக்கும் அல்ல. யாரும் தனக்குத்தானே விதித்துக் கொள்பவனாக இருக்க முடியாது. நூலில் உள்ள முத்தை போல, அல்லது கயிற்றால் கட்டப்பட்ட காளையைப் போல, அல்லது நீர் சுழலில் சிக்கிய மரத்தைப் போல அனைத்து உயிர்களும் படைப்பாளனின் கட்டளைகளை தொடர்கின்றன. அந்த அண்ட ஆன்மாவை நம்பியிருக்கும் மனிதன் ஒரு கணம் கூட சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது. இருளால் சூழப்பட்ட எந்த மனிதனும் தானே தனது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்க முடியாது. கடவுளால் உந்தப்பட்டே அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். லேசான வைக்கோல் பலமான காற்றை நம்பியிருப்பது போல அனைத்து உயிர்களும் கடவுளையே நம்பியிருக்கின்றன. இதுதான் கடவுள் என்று யாராலும் சொல்ல முடியாது என்றாலும், அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கும் கடவுள் அண்டத்தில் நகர்ந்து நல்லது கெட்டதை செய்து வருகிறான். இந்த நமது உடலை ஆயுதமாக கொண்டு தலைவர்களுக்கு தலைவனான கடவுள் நன்மை மற்றும் தீமையின் பலன்களை பறிக்கிறான். கடவுளால் பரப்பப்பட்டிருக்கும் மாயையின் சக்தியை பார். கடவுள் தனது மாயையால் குழப்புவதன் மூலமாக உயிர்களை தங்கள் நண்பர்களையே கொல்ல வைக்கிறான். உண்மை அறிந்த முனிவர்கள் அவற்றை வித்தியாசமாக காண்கிறார்கள். அவை அவர்களுக்கு சூரிய ஒளியைப் போல வேறு ஒளியில் தெரிகின்றன. சாதாரண மனிதர்கள் இவ்வுலகத்தை வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். இங்கு படைப்பிலும் அழைப்பிலும் வேறு வேறு செயல் வகைகளை கை கொண்டு அனைத்தையும் ஆள்பவன் இறைவனே ஆவான். சுயம்புவான பெரும் தகப்பன், அந்த பெரும் தெய்வம், ஒரு மரத்தின் மந்தமான உணர்வற்ற பகுதியை மரத்தை வைத்தே உடைப்பது போலவும், கல்லை கல்லால் உடைப்பது போலவும், இரும்பை இரும்பால் உடைப்பது போலவும் தான் படைத்த உயிரை தானே கொள்கிறான். அந்த தலைவர்களுக்கு தலைவனான பிரம்மன் தன் சித்தத்தின்படி உயிரினங்களை உற்பத்தி செய்து அவற்றை அழித்து, ஒரு குழந்தை களிமண் பொம்மையுடன் விளையாடுவது போல தான் படைத்த உயிரினங்களுடன் விளையாடுகிறான். எனது செயல்களுக்கான பலனை எதிர்பார்த்து நான் செயல்படுவதில்லை. கொடுப்பது எனது கடமையாகையால்
நான் கொடுக்கிறேன். வேள்வி செய்வது எனது கடமையாகையால் நான் வேள்வி செய்கிறேன். இல்லற வாழ்வு வாழும் ஒரு மனிதன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம், அவை பலன் கொடுக்குமா கொடுக்காதா என்பதை கருதாமலேயே எனது சக்தியில் சிறந்ததை பயன்படுத்தி செய்கிறேன். அறத்தின் பலனை அடைய விரும்பி நான் அறம் பயிலவில்லை. வேதத்தின் விதிகளை மீறி நடக்கக்கூடாது என்று கருதியும் நல்லவர்கள் மற்றும் ஞானமுள்ளவர்களின் நடத்தையை கண்டுமே நான் அறம் பயில்கிறேன். எனது இதயம் இயற்கையாகவே அறத்தின்பால் ஈர்க்கப்படுகிறது. அறம் பயில்வதன் மூலம் அந்த அறத்தின் பலனை அடைய விரும்பும் மனிதன் அறத்தை வணிகம் செய்தவனே ஆவான். அறச்செயல்கள் செய்த பிறகு அதன் பலன் குறித்து சந்தேகப்படும் பாவ மனம் கொண்டவனுக்கு அவனது ஐயத்தின் காரணமாகவே அப்பலன் கிடைக்காது. அறம் குறித்த சந்தேகம் உனக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற விஷயங்களில் நிறைய சாட்சிகளை கொண்டிருக்கும் வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நான் உன்னிடம் பேசுகிறேன். அறத்தை சந்தேகிப்பவன் தாழ்ந்த பிறவியான விலங்காக பிறக்க விதிக்கப்படுகிறான். வேதங்களின்படி பலவீனமான புரிதல் கொண்ட மனிதன் ஒருவன் அறம், நல்லொழுக்கம் அல்லது முனிவர்களின் வார்த்தைகளை சந்தேகித்தால் நித்திய வாழ்விலிருந்தும் அருளிலிருந்தும் வெளியேற்றப்பட்டு கீழ்நிலையை அடைகிறான். நற்குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை வேதங்களை பயின்று அறத்தால் தன்னை தாங்கிக் கொண்டால் அக்குணம் கொண்ட அரச முனிவர்கள் அவனது வயதை கருதி பார்க்க மாட்டார்கள். ஆனால் அறத்தை சந்தேகித்து சாஸ்திரங்களை மீறி நடக்கும் பாவம் நிறைந்த இழிந்தவன் தாழ்ந்தவனாக கருதப்படுவான். வியாசர், வசிஷ்டர், மைத்ரேயர், நாரதர், லோமசர், சுகர் மற்றும் பிற முனிவர்கள் அனைவரும் அறத்தால் மட்டுமே பரிசுத்தமான ஆன்மாவை அடைந்தனர். தெய்வீக தவசக்தியும் சாபமிட மற்றும் அருள் வழங்கக்கூடிய சக்தியும் தேவர்களைப் போன்றே அவர்களும் மேன்மையுடன் இருக்கிறார்கள். தேவர்களுக்கு சமமான இவர்கள் அனைவரும் வேதங்களில் எழுதியிருப்பதை தங்கள் கண்களால் கண்டு அறமே முதன்மை கடமை என்று விவரித்திருக்கிறார்கள். மடமை கொண்ட மனத்துடன் தெய்வத்தையோ செயலையோ சந்தேகிக்கவோ நிந்திக்கவோ செய்யாதே. அறத்தை சந்தேகித்து அதை அவமதிக்கும் முட்டாள் தனது ஆய்வறிவால் கிடைத்த சாட்சிகளை கொண்ட கர்வத்துடன் மற்ற சாட்சிகள் அனைத்தையும் காணாது எதிர்காலத்தையே நிகழ்காலம் போல அறிந்து சொல்லும் முனிவர்களை பைத்தியக்காரர்கள் என்கிறான். தனது புலன்களை திருப்தி செய்யும் மேலோட்டமான வார்த்தைகளையே கருதி பார்க்கும் அந்த முட்டாள் மற்ற அனைத்திலும் குருடாக இருக்கிறான். அறத்தை சந்தேகிப்பவன் தனது குற்றத்திற்கு பரிகாரம் இல்லாதவனாவான். கவலை நிறைந்த அந்த ஆறுதல் பெற முடியாத பாவி அதன் பிறகு எந்த நல்லுலகையும் அடைய மாட்டான். சாட்சிகளை நிராகரிப்பவனும் வேத சாஸ்திரங்களின் பொருளை அவதூறாக பேசுபவனும் காமத்தாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு விதி மீறுபவனுமான அந்த முட்டாள் நரகத்திற்கு செல்கிறான். மறுபுறம் அறத்தை நம்பிக்கையுடன் பேணிக் காப்பவர்கள் மறு உலகத்தில் நித்தியமான அருளை பெறுகிறார்கள். அறத்தை பேணிக் காக்காத முட்டாள் முனிவர்கள் அருளிய சாட்சிகளை மீறி நடந்து அந்த சாஸ்திர மீறலுக்காக எந்த உலக வாழ்க்கையிலும் செழிப்பை அடைய மாட்டார்கள்.